திருவிவிலியம். வாழ்க்கையில் துவண்டு போயிருக்கும் நமக்கு என்றும் துணையாய் இருப்பது விவிலியம். துணிவுடன் எதையும் சமாளிக்க தைரியம் கொடுப்பது விவிலியம். படிப்பவரின் மனதில் அமைதியை தருவது விவிலியம். நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 39 42 முடிய. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஜெபம். தாயின் வயிற்றிலேயே எங்களை பெயர் சொல்லி அழைத்த இறைவா, உம்மை போற்றுகிறோம். உமது தூய ஆவியின் கொடைகளால் எங்களை நிரப்பி அருளும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென்.